Narayana. Welcome to my kitchen. பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போறேன். அதுக்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் இன்னைக்கு நான் மைக்ரோ ஓவன்ல தான் செய்ய போறேன். அதுக்காக இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சால்ட் வந்து இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட போறேன். இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நான் இதை செய்ய போறேன், ஓவன்ல தான் செய்ய போறேன். அரை ஸ்பூன் உப்பு போட்டாச்சு, அதுக்கு மேலே போட்டக்கூடாது, ஏன்னா உப்பு கறிக்கும். வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் அப்படியே எனக்கு லைட்டாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம கையில் நல்லா பிணைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஓவனில் தான் செய்கிறோம். ஸோ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் ஓவனில் வைக்கிறேன். இந்த பொட்டேட்டோவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை இப்படி ஓவனில் வச்சு இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு நான் 12 minutes வந்து இதில் செட் பண்ணியிருக்கேன் மைக்ரோ ஓவனில். இப்போ 12 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். விவர்ஸ், இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே, சூப்பராக இருக்கு. மைக்ரோ ஓவனில் வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சில்லி பவுட்ரு தூவி விட்டு சாப்பிட்லாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து ஒரு நாள் வந்து பேன்லேயும் செஞ்சு காட்டுறேன். இது இன்றைக்கி ஓவனில் செஞ்சுருக்கேன். ஸோ நான் பேன்லேயும் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான சமையலில் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.